திரு அஸ்ட்ரோ ராஜ் ராஜா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் நீண்ட தசை கொண்ட கிரகங்கள் குறைந்த தசை கொண்ட கிரகங்கள் ஆகியவற்றை பலன் கூறும் போது எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் சற்று விளக்கங்களை ஏன் கேட்டிருக்காரு அதாவது விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது பலன் சொல்லும் ஒரு ஜாதகத்துல ஆரம்ப முனைகள் பாவ ஆரம்ப முனைகள் வந்து விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் நல்லதோ கெட்டதோ டக்கு டக்குன்னு முடிஞ்சிட்டு போயிடும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் கொஞ்சம் டிலே ப்ராசஸ் இருக்கும் இது ஒரு பொது விதி அதாவது ஒருத்தருக்கு இரண்டாவது வீட்டு சப்ளாடு வந்து சுக்ரனாக இருக்குது ஒருத்தருக்கு இரண்டாவது வீட்டு சப்ளாடு சனியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா இரண்டாவது வீட்டு சப்லாடு சுக்ரனாக இருந்தால் அவருக்கு பணம் வரவு செலவு என்பது டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அப்பப்போ பணம் வரும் வராது அந்த மாதிரி போயிடும் சனியாக இருந்தால் என்னென்னு பார்த்தின்னா அது ஒரு நீண்ட நாட்கள் பணம் வராமையே போகிறது இந்த மாதிரி உதாரணத்துக்கு ஏழாவது வீட்டு சப்ளாடு அதாவது எந்தெந்த பாவத்தோட நம்ம பன்னெண்டு பாவத்தில் எந்தெந்த பாவத்தோட சப்ளாடு விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருக்கோ அவங்களுக்கு அந்தந்த பாவ சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டிலேடுன்னு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் மற்றவங்களுக்கு வர்றதை விட கொஞ்சம் டிலேவாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒற்றைப்படை பாவங்கள் வந்து விரைந்து செல்ல கிரகமாகவும் இரட்டைப்படை பாவங்கள் வந்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் அகம் சார்ந்த விஷயங்கள்லாம் முன்னாடி நடந்துடும் புறம் சார்ந்த விஷயம் லேட்டாக நடக்கும்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதாவது இது வந்து சும்மா ஒரு புரிதலுக்காக தான் ஏன்னா வந்து இப்போது விரைந்து செல்ல மெதுவாக செல்லக்கூடிய கிரகமே ஒருத்தருக்கு ஒற்றைப்படை பாவத்தில் இருக்குது ஆனால் நடக்கிற தசாபுத்தி எல்லாமே ஒன்று மூணு அஞ்சு பதினொன்றுனா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தசாபுத்திகளுடைய பலத்தில் அவங்களுக்கு திருமணம் இந்த மாதிரி அகம் சார்ந்த விஷயங்கள் நடந்துடும் ஆனால் ஒரு பொது விதி என்னன்னா எந்த அளவுக்கு விரைந்து செல்லக்கூடிய பா கிரகங்கள் நமக்கு பாவத்துக்கு சப்பாடாக வருதோ அந்த விஷயங்கள் எப்போதுமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்துக்கு கொஞ்சம் ஸ்லோ இருக்குன்ற அதனால்தான் பொதுவாக நீங்கள் ஏழாவது வீட்டுக்கு சப்பாடு சனியாக இருக்கிறவங்க ஜாதகத்தில் அவங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டோ அல்லது இதெல்லாம் தொடர்பு கொள்ளும்போது போது இன்னும் ரொம்ப டிலேடு மேரேஜ் ஆகிடுது நாலாவது வீட்டு சப்பாடு சனி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறது இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குது அதாவது தசாநாதன் நல்லா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது அது ஒரு ஒரு விரைந்து செல்லக்கூடிய கிரகம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கிறது இந்த பலன் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு ஐந்து சதவீதம் அதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது ஒரு தோராயமாக எடுத்துக்கலாம் ஒரு உடனே நம்ம சொல்கிறதுக்கு எடுத்துக்கலாம் மாதிரி நீண்ட தசை கொண்ட கிரகங்கள் அப்படிங்கிறது எதுக்குன்னா நமக்கு வந்து டைம் கரெக்ஷன் பண்ணும்போது இப்போ லக்ன சப்ளாடு சுக்கரனாவோ ராகுவாவோ இது மாதிரி பன்னெண்டு பாதத்துடைய சப்ளாடு ரொம்ப இப்போ ரொம்ப அதிகமான வருஷங்கள் இருக்கிற பிளானட்டுடைய சப்ளாடு வந்து தசை நமக்கு வந்து பாவ முனைக்கு வந்துட்டால் நம்ம டைமில் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்ன பின்ன போனாலும் நம்ம பலன்களில் வந்து பெரிய அளவுக்கு மாறாது இதுவே கேது செவ்வாய் சூரியன் இந்த பிளானட் வந்து உங்களுக்கு சப்ளாடாக வரும்போது என்ன ஆனால் சப் சப்ளாடு இதே மாதிரி பிளானட்டாக வந்துச்சுன்னா ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்டுக்குள்ளேயே ரெண்டு மூணு பாவங்கள் மாறிடும் ஆனால் பொதுவாகவே நமக்கு இயற்கையான அமைப்பு பிரகாரமே ஒரு நூறு ஜாதகம் எடுத்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு ஜாதகத்துக்கு மெதுவாச்சல் அதாவது நிறைய தசை இருக்கிற பேனட் தான் சப்ராடாக வரும் ஏன்னா இருக்கிற கிரகத்தில் நூற்றி இருபது வருஷம் எல்லா எல்லா பேனட்டுக்கும் அதில் குறைந்த பிளானட்டுக்கு பாருங்கள் சூரியன் ஆறு வருஷம் அதுக்கப்புறம் செவ்வாய் ஏழு வருஷம் பதிமூணு வருஷம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேது ஒரு ஏழு வருஷம் இருபது வருஷம் நூறு வருஷத்தில் இருபது வருஷம்தான் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் வேணா சந்திரனையும் போட்டுக்கலாம் ஒரு முப்பது வருஷம்தான் அப்போ மீதி தொண்ணூறு வருஷம் வந்து மே அதிகமான தசை கொண்ட பிளானட் தான் இருக்குது அதுதான் சப்லாடாவே வரும் நிறைய பேருக்கு ரேர் கேஸு இந்த மாதிரி கு குறைந்த க கால தசையே இருக்கிற பிளானட் வந்து நமக்கு வந்து சப்லாடா வரும்போது பாவமுனைகளுக்கு அது விரைவாக மாறுங்கிறதால அதில் கொஞ்சம் பலன்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றதால அதை நான் சொல்லியிருக்கனேன் ஒழிய மற்றபடி இந்த பெரிய இதுவெல்லாம் இல்லை அதாவது குயிக்காக மாறிடும் அந்த மெதுவாக சூரியனோ அல்லது செவ்வாயோ கேதுவோ வந்து பாவமுனைக்கு சப்ளாடாக வரும்போது அந்தந்த பாவத்துடைய சப் சப்ளாடெல்லாம் ரொம்ப வேகமாக மாறிறதால ஒரு சின்ன மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு